வாரத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் 2000-க்கும் மேற்பட்டோர் 500 அடி நீள தேசிய கொடியை ஏந்தி பேரணியாய் சென்று போராட்டம். குடியுரிமை சட்ட திருத்தத்தை கண்டித்தும் ஓபியில் இஸ்லாமிய படுகொலையை கண்டித்தும் சென்னை விமான நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த சென்னை அடுத்த பல்லாவரத்தில் இருந்து மனிதநேய மக்கள் கட்சியினர் சுமார் 2000-க்கும் மேற்பட்டோர் சுமார் 500 அடி நீளமுள்ள தேசிய கொடியை ஏந்தியும் பதாகைகளை ஏந்தியும் பேரணியாய் புறப்பட்டுச் சென்றனர். பின்னர் போலீசார் தடுத்ததால் பல்லாவரம் பழைய சந்தை சாலையில் நின்று மத்திய அரசுக்கு எதிராக குடியுரிமை மூலகங்களை எழுப்பினர். இதில் தமுமுக திமுக உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். பேட்டி மாமக மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது. என்ஆர்சி என்பிஆர் என்கின்ற குடியுரிமை திருத்தச் சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்கின்ற சட்டங்களை திட்டங்களை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் சென்னை சர்வதேச விமான நிலையத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு இந்த 3 சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்கின்ற இந்த 3 சட்டங்கள் திட்டங்களின் மூலமாக மத்திய மோடி அரசு முஸ்லீம்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் மீது ஒரு மும்முனை தாக்குதலை தொடுத்திருக்கிறது. இந்த சட்டம் சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் என்பது வெவ்வேறானது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாதது என்று மத்திய அரசும் மோடி உள்ளிட்ட சொல்லி வருகின்றார்கள். ஆனால் உண்மை அல்ல. இது 3 ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. எப்படிப்பட்ட தொடர்பு என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய திரிசூலம் போன்ற தொடர்புடையது. இன்றைக்கு என்ஆர்சி என்கின்ற ஒரு சட்டத்தை அசாமில் கொண்டு வந்ததனுடைய தொடர்ச்சியாகத்தான் அங்கே 19 லட்சம் பேர் குடியுரிமையற்றவர்களாக ஆக்கப்பட்டு அதில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லை, மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு சில விதிவிலக்குகளை கொடுப்பதாக இன்றைக்கு சிஏஏ கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு என்ஆர்சிக்கு அது எதிர்ப்பு வந்தவுடன் சிஏஏக்கு எதிர்ப்பு வந்திருக்கிற நிலையில் என்பிஆர் என்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாங்கள் நடத்தப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த என்பிஆர் என்கின்ற தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏற்கனவே நடத்தப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம் என்று அறிவித்திருந்தாலும் இந்த என்பிஆரில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கேள்விகள் மிகப்பெரிய ஆபத்தான கேள்விகள், பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கேள்விகள். அதில் முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்கள் தாயும் தந்தையும் எங்கே பிறந்தார்கள் என்ற கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அந்த பிறந்ததுக்கான சான்றிதழை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு எங்கெங்கெல்லாம் வசித்தார்கள் என்பதற்கான சான்றிதழ் தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்போ பிறப்பு சான்றிதழ் என்பது 85 பிறகு தொடங்கி 90களில் தான் ஒரு சில பிள்ளைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் அதிகமாக எடுத்துருக்குறோம். 2007 வரைக்கும் 2000 வரைக்குமே கிட்டத்தட்ட 52% மக்கள் தான் பிறப்பு சான்றிதழ் பெற்றிருந்தார்கள். அதன் பிறகு ஆக இன்னும் கூட 15% மக்களுக்கு பிறப்பு சான்றிதழ்கள் இல்லாத நிலை இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். ஆக ஆவணங்களை பாதுகாப்பது என்பது இப்போது சமீப காலத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆக ஆவணங்கள் இல்லாத ஒரு சூழல் வரும். அப்படி அந்த பிறப்பு சான்றிதழ் இல்லைன்னு சொன்னால் என்ன கொடுக்கணும்? அவர்கள் சொத்து வாங்கிட விற்று அந்த ஆவணங்களை கொடுக்கணுன்றாங்க. சொத்துக்கள் இல்லாதவர்கள் தான் பெரும்பான்மை மக்கள். சொத்துக்கள் இல்லாத தெரு கோடிகளில் வாழக்கூடியவர்கள், குடிசைகளில் வாழக்கூடியவர்கள், வாடகை வீட்டில் வாழக்கூடியவர்கள், தன்னுடைய பிழைப்புக்காக வேண்டி மாநிலம் விட்டு மாநிலம், மாவட்டம் விட்டு மாவட்டம் போகக்கூடியவர்கள், இருளர்கள் போன்ற அந்த சாதாரண சாமானிய மக்கள் இவர்கள்லாம் எந்த ஆவணங்களை கொண்டு போய் கொடுப்பார்கள்?
ஆக ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பாக காரணத்தால் இதை முற்றாக புறக்கணிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை மனிதநேய மக்கள் கட்சி எடுத்திருக்கிறது. அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எடுக்கவிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை பார்த்து நாங்கள் சொல்லிக்கொள்வது, அவரிடத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 11 மாநிலங்கள் ஏன் கர்நாடகாவினுடைய பிஜேபி எடியூரப்பா எடுத்திருக்கக்கூடிய முடிவையாவது நீங்கள் சேர்ந்து எடுக்க வேண்டும், உடனடியாக எடுக்க வேண்டும், கணக்கெடுப்பை நடத்துவதை கைவிட வேண்டும், இந்த என்பிஆரை நிராகரிக்க வேண்டும், நாங்கள் கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம் என்ற நிலையை தமிழக அரசு எடுத்து அறிவிக்க வேண்டும், சட்டமன்றத்தில் இந்த சட்டங்களுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது கூட இந்த சட்டம் கொண்டு வருவதற்காக அவர்கள் செய்த பச்சை துரோகத்திற்கும் பாவத்திற்கும் பரிகாரம் அல்ல. தமிழகத்திலே கொழுந்துவிட்டு எரியக்கூடிய போராட்டம் இன்னும் வீரியம் பெறாமல் கொஞ்சம் தணிக்கப்படுவதற்கு இந்த தீர்மானங்களும் இதை நிராகரிப்பதும் உதவும் என்பதை நாங்கள் எடப்பாடியாருக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எனவே இந்த என்பிஆர், என்ஆர்சி, சிஏஏ என்பது ஒரு சட்டவிரோத சட்டம். இந்திய குடிமக்களை, பூர்வ குடிமக்களை அனாதைகளாக்கக்கூடிய, நாடற்றவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு சட்டம் என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இன்றைக்கு நாடு முழுக்க அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டங்கள், இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று எடப்பாடி அறிவிக்கும் வரை தொடரும். இந்த போராட்டங்கள் ஓயப்போவதில்லை, இன்னும் இந்த போராட்டங்கள் வீரியம் பெறும், இது தொடர் போராட்டங்களாக நடத்தக்கூடிய ஒரு சூழல் வரும். மெரினா புரட்சி போன்ற பல்வேறு புரட்சிகள் தமிழகத்திலே உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே.